பாஜக வினர் பலரும் திருப்பதி லட்டு மீம்ஸ் மற்றும் கேலி கிண்டல்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு பதிலடி கொடுத்திருக்காங்க. அவங்க தன்னுடைய பதிவுல, நான் அவர்களிடம் கேட்கிறேன், இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவம் பற்றி இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அப்படின்ட்டு ஆவேசமாக கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்த குற்றச்சாட்டு தேசிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாகி உள்ளது. கடந்த செப்டம்பர் 18 ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசின முதல்வர் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு ஆட்சியிலிருந்த கடந்த 5 ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருப்பதி திருமலையின் புனிதத்தை முற்றிலுமாக கெடுத்து விட்டார்கள். புனிதமான திருமலை லட்டுவில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் மாசுபடுத்தி உள்ளனர். எனினும் நாங்கள் இப்போது திருப்பதியில் மிக தூய நெய்யை பயன்படுத்துகிறோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. மறுபுறம் இதனிடையே மத்திய உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய ஆய்வுகள் வெளியானது. அதில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாடு, பன்றி கொழுப்புகள், மீன் எண்ணெய் உள்ளிட்டவற்றை கலப்படம் செய்யப்பட்டது குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு நாடு முழுவதும் பெருமாள் பக்தர்கள் கடும் கண்டனத்தையும் வேதனையையும் தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த விவகாரத்தை தொடர்ந்து ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது ஒரு புறமெனில் நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் லட்டு விவகாரத்தில் கிண்டல் செய்பவர்களிடம் கடுமையான எதிர்வினையாற்றி கொண்டிருக்காரு. பாஜகவினரும் தமிழ்நாட்டில் லட்டு விவகாரம் பற்றி கிண்டல் செய்யப்படுவதை கண்டு கொதித்து போயிருக்காங்க. இந்த சூழலில்தான் அண்மையில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் லட்டு பாவங்கள் அப்படிங்கிற பெயரில் கேலி செய்து ஒரு வீடியோ வெளியானது. இந்த வீடியோவிற்கு எதிராக பாஜகவினர் கடும் எதிர்வினையாற்றினர். இதனையடுத்து உடனடியாக அன்று இரவு லட்டு பாவங்கள் வீடியோவை பரிதாபங்கள் குழு நீக்கியது. மேலும் வருத்தமும் தெரிவித்திருந்தது. வருத்தம் தெரிவித்து வீடியோவை நீக்கிய போதிலும் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால பாஜகவினர் ஆந்திர காவல்துறையில் பரிதாபங்கள் யூடியூப் குழு மீது புகார் கொடுத்திருக்காங்க. அதே நேரம் பாஜகவினர் பலரும் லட்டு மீம்ஸ் மற்றும் கேலி கிண்டல்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவும் பதிலடி கொடுத்திருக்காங்க. ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், திருப்பதி லட்டு பற்றி அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நான் கவனித்ததெல்லாம், இந்து மதம் குறிவைக்கப்படும் போதெல்லாம் அமைதியாக கடந்து செல்லும் மனோபாவத்தை கொண்டிருக்குமாறு நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். என்ன நியாயம்? ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்கிறேன், இஸ்லாம் அல்லது கிறிஸ்துவம் பற்றி இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? வேறு எந்த மதத்தை பற்றியும் தவறாக பயன்படுத்துவதை நினைத்தால் உங்கள் முதுகெலும்பெல்லாம் நடுங்குகிறதா? மதச்சார்பின்மை என்பது ஒவ்வொரு மதத்தையும் மதிப்பதுதான். நீங்கள் இந்த விஷயத்தில் பாரபட்சமாக இருக்க முடியாது. நான் இஸ்லாத்தை தொடர்ந்து பின்பற்றும் ஒரு பிறவி முஸ்லீம். ஆனால் நான் கடவுள் மீது பயபக்தியுள்ள இந்து குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்துவும் கூட. எனக்கு எல்லா மதங்களும் ஒன்றுதான். இந்து மதத்தை அவமதிப்பதையோ கிண்டல் செய்வதையோ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற மதங்களைப் போல இந்து மதத்திற்கும் எந்த விதமான அவமரியாதை கொடுப்பதையும் பொறுத்து கொள்ளப்படாது. கலப்படம் செய்யப்பட்ட திருப்பதி லட்டு விவகாரம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் புண்படுத்துகிறது. இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி குஷ்பு தெரிவிச்சிருக்காங்க.